எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்த்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஆல்வேஸ் லவ் வென் யூ கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மெடிசனோட ரொம்ப சீப்பரான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து வாய்விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழமொழி. அதை யாருமே நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸில் வாய் விட்டு மனசு விட்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக சிரிக்க முடியல, மில்லிமீட்டர் புன்னகை கூட ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் அதை பற்றி யோசிக்காமல் இன்றைக்கி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்னால நம்ம உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம எப்படி தவிர்த்துக்கலாம், நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கலாம், அது அத்தனை கேள்விகளையுமே திங்கள் முதல் வெள்ளி வரை நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. 0444549946444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுக்குமே பதில் சொல்கிறதுக்காக நம்ம கூட எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 6 டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நம்ம கூட டாக்டர் சண்முகப்பிரியா இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். நம்ம கூட டாக்டர் லக்ஷ்மணன் இருக்காங்க, இஎன்டி சர்ஜன், காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர். நம்ம கூட டாக்டர் கார்த்திகேயன் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். நம்ம கூட டாக்டர் வைரவேல் இருக்காங்க, யூரோலஜிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர். நம்ம கூட டாக்டர் வினோத் கார்த்திக் இருக்காங்க, ஆர்த்தோபெடிக்ஸ் டாக்டர், எலும்பியல் மருத்துவர். நம்ம கூட டாக்டர் பாலமுருகன் இருக்காங்க, ஜென்ரல் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். உங்களோட பேரு? நான் வந்து ஒரு 5-6 நான் ஆபரேஷன் பண்ணிருக்கேன், ஒரு 5-6 வருஷம் ஆச்சு சார். சரி. பெங்களூர் செயின்ட் ஜான்ல பண்ணேன் சார். பெங்களூர் செயின்ட் ஜான் ஹாஸ்பிட்டல்ல பண்ணேன் சார். ஓகே. சரிங்க சார். இப்ப என்ன ப்ராப்ளம்னா சார், ரைட் சைடு நான் திரும்பி படுத்தேன்னா சார், எனக்கு அந்த சைடு ஃபுல்லாவே ரொம்ப பெயின் சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், கொஞ்சம் புரியல சார். நான் ரைட் சைடு திரும்பி படுத்தேன்னு வைங்க சார், தூங்கும் போது தெரியும் ரைட் சைடு திரும்பி படுத்துருந்தேன், அந்த சைடு ஃபுல்லா ரொம்ப பயங்கர பெயினா இருக்கு சார். இப்போ ஏதாச்சும் வெயிட் தூக்கும் போது, ஏன்னா வெயிட் என்ன தூக்குனீங்களா இப்போ ரீசெண்டாக, ஏதாச்சும் வெயிட்? உங்கள் மோட் ஆஃப் ஜாப் என்னது சார்? நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் சார். டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், பண்ணுறேன் சார். நான் எந்த வெஹிக்கிள்லாம் நான் போகிறதில்லைங்க சார், நான் எல்லாமே நடந்து தான் போகிறேன் சார். ஓகே. வெயிட்லாம் தூக்குறதில்லைங்க. இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலிக்குதுங்களா? ஆமா சார், அந்த ஷோல்டர், ஷோல்டர்ல இருந்து சார், கை ஷோல்டர் இருக்குல்ல சார், ஓகே, ஷோல்டர்ல இருந்து இடுப்பு வரைக்கும் சார். ஓகே. எத்தனை நாளா வலிக்குது? அதான் சார், ரைட் சைடு திரும்பி படுத்தா அந்த மாதிரி பெயின் வருது. இல்ல, எத்தனை நாளா வலிக்குதுன்னு? நிமிந்து படுத்தாவோ இல்ல லெஃப்ட் சைடு திரும்பி படுத்தாவோ ஒண்ணும் பெயின் இல்ல இருக்கு. இல்ல, எத்தனை நாளா வலிக்குதுன்னு கேக்குறேன். இது ஒரு 3 मंथ्स இருக்கு சார். 3 मंथ्सா இருக்கா? சரி, வேற என்ன ब्लड டெஸ்ட்லாம் பண்ணி பாத்துட்டீங்களா? வேற எல்லா சின்ன சின்ன மூட்டு வேற எல்லாம் நார்மல் தான் சார் சொல்றாங்க. ஓகே. அப்படியா? சரி, இப்போ நீங்க என்னென்ன பரிசோதனை பண்ணலாம்? இல்ல, நேரா வந்து பார்த்தா தான் நம்ம எதுமே சொல்ல முடியும். இன் ஃபேக்ட் ஒரு வாட்டி ஒரு நேராக போய் ஒரு ஆர்த்தோபெடிஷனை பார்த்துட்டு சொல்லுங்களேன் எப்படி இருக்குன்னு. ஓகே டாக்டர், உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. உங்களோட கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் சரண்யா, திருவில்லிபுத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சரண்யா, உங்களோட கேள்வி? நான் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர்கிட்ட பேசுகிறேன் மேடம். டாக்டர் சண்முகப்பிரியா இருக்காங்க, நீங்கள் பேசலாம். ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். ஆ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சரண்யா. மேடம், எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பையன் இருக்கா மேடம், செகண்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்டோபிக் பிரெக்னன்சில ரைட் சைடு டியூப்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க மேடம். ஓகே. அப்புறமா வந்து நாங்க நெக்ஸ்ட் வந்து அதாவது கன்சீவ் ஆகி முடிச்சு எப்படி கன்சீவ் ஆகலாம், இது மாதிரி ப்ராப்ளம் வராம எப்படி தடுக்கலாம்? எக்டோபிக் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வராம இருக்கிறதுக்குலா? ஆமாங்க மேடம், நான் மறுபடி ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரைட் சைடுல தான் ஓவரிஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, லெஃப்ட் சைடுல வந்து கம்மியா தான் இருக்கு. சரிங்க. அதனால நீங்க லெஃப்ட் சைடுல வந்து ஓவரிஸ் அதிகமா இருந்தாதான் உங்களால வந்து இனி சீக்கிரம் கற்பழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க மேடம்.
தரம் சரியில்லாம பாதியில டியூப்ல தங்கிடுறது, இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம எக்டோபிக் வரலாம். ஆனா ஒரு முறை எக்டோபிக் வந்தா திரும்பி அதே மாதிரி எக்டோபிக் வரும் 100% அப்படி சொல்ல முடியாது, பட் ரிஸ்க் இருக்கு. திரும்பி ஒரு 30% மறுபடியும் எக்டோபிக் வரலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டியூப் டெஸ்ட்டு எதுக்கும் பண்ணி பார்த்துடுங்க. இன்னொரு டியூப் நல்லா இருக்கா, பிளாக் ஏதாவது இருக்கான்னு பண்ணி பார்த்துக்கலாம். ஓவரியிலேருந்து நம்ம இந்த ஓவரியிலேருந்து அந்த ஓவரியிலேருந்து அப்படியே நம்ம கருமுட்டை உருவாக்க முடியாது. ஒரு முறை ரைட் ஓவரியிலேருந்து வரும், ஒரு முறை லெஃப்ட் ஓவரியிலேருந்து வரும். பட் ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணலாம். நார்மல் ட்ரை, நல்லா டியூப் நல்லா இருந்தது, பீரியட்ஸ்லாம் ரெகுலராக வந்ததுன்னா நார்மல் ட்ரை பண்ணலாம். எக்டோபிக் வரும் அப்படின்னு இல்லை, பட் ஏர்லியாக நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட டயக்னோஸ் பண்ணி எக்டோபிக்னா நீங்கள் மருந்துலேயே கூட சில சமயம் ட்ரீட் பண்ணலாம். ஓகே டாக்டர், உங்களுக்கு விளக்கமான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? குட் மார்னிங். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க சார். வணக்கம், தயக்க வேண்டாம், நீங்க அந்த டிவி வால்யூம் கம்மி பண்ணாதான் தயக்கம் இருக்காது, பதட்டம் இருக்காது. கம்மி பண்ணுங்க. நீங்க சத்தம் வருதா நீங்க கேட்க வேண்டாம், நீங்க தொடர்ந்து போன்ல பேசலாம். குழந்தைக்கு 8 மாசம் ஆகுது மேடம். சொல்லுங்க, 8 மாசம் குழந்தைக்கு என்ன பிரச்சனை? ஃபீவர் வந்து ஒரு 2 மாசத்துல இருந்து ஃபுல்லாவே 8 மாசம் வரைக்கும் ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குங்க. தொடர்ந்து பேசுங்க. மறுபடியும் போயிட்டு நாங்க டாக்டர் எல்லாம் ஒரு 2-3 இடத்துல செக் பண்ணோம். மறுபடியும் அவங்க வந்து ஃபீவர் எல்லாம் இல்ல, நார்மலா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா ஜுரம் காலைல ஒரு 8 மணில இருந்து சாயந்தரம் ஒரு 3 மணி வரைக்கும் அப்படியே ஃபுல்லாவே அந்த ஹீட் இருக்குது, அதனால அழுதுகிட்டே இருக்கு. அந்த நேரத்துல பால் குடிக்க மாட்டேங்குது, எதுவுமே பண்ண முடியல. ஓகே, டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம் நாம. இல்லை, நீங்கள் ஃபீவர் வந்து 2 மாசத்துலேருந்து 8 மாசம் வரைக்கும் இருக்குன்றது முதல்ல இது ரியலி சிக்னிஃபிகண்டானு நீங்கள் முதல்ல பார்க்கணும். அப்படி இருந்திருந்தால் பாப்பாவோட இன்டேக் குறைஞ்சிருக்கும், யூரின் போகிறது குறைஞ்சிருக்கும், சிக்னிஃபிகண்ட்டாக பாப்பாவுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். ஸோ டாக்டர் பார்த்துருக்காங்க, உங்களுக்கு டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக 100 இல்லைனா ஃபாரன்ஹீட்டில் 100 ஆர் மோர் இருந்தால் தான் ஃபீவர் நம்ம எடுத்துப்போம். யூஸ்வலாக ஆக்சிலால் வச்சு பார்க்கலாம், ஈஸியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். டாக்டர்ஸ் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெம்பரேச்சர் முதல்ல ரெக்கார்ட் பண்ணுங்கள், ரியலாக ஃபீவர் இருக்கான்றதை பார்க்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் பாப்பாவை அட்மிட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் ஒரு 3-4 டேஸ் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே டெம்பரேச்சர் நார்மலாக இருந்ததுன்னா ப்ராப்ளி அது என்விரான்மெண்டல் இது மாதிரி கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய ஃப்ளூயிட்ஸ் அது மாதிரி கொடுத்தாலே போதும். பட் இது சிக்னிஃபிகண்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் பக்கத்தில் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அவங்க ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே டாக்டர், உங்களுக்கு விளக்கமான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் யமுனா பேசுகிறேன், சென்னை. சொல்லுங்கள் யமுனா, உங்களோட கேள்வி என்ன? மேடம், இது வரைக்கும் வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து 30 டேஸ் ஒன்ஸ் ஆக மாட்டேன், 25 டேஸ் ஒன்ஸ் ஆகிட்டு இருந்தேன். ஓகே, நீங்க தொடர்ந்து பேசுங்க. நம்ம கூட டாக்டர் சண்முகப்பிரியா இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். குட் மார்னிங் டாக்டர். ஆ, குட் மார்னிங். ஐ அம் நா சொல்லுங்க. ரெகுலரா வந்து ஒரு ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுல இருந்து 25 டேஸ் ஒன்ஸ் தான் ஆவேன். ஓகே, இப்போ ஒரு 2 மந்த்ஸா வந்து பாத்தீங்கன்னா 20 டேஸ் ஒன்ஸ் ஆயிடுது. ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைம் வைஸ் 5th டேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி பிங்க் கலர்ல அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு ஒரு 3 டே. அதுக்கு அப்புறம் நின்னுடுது. ஓகே, அதுவும் இல்லாம இப்ப வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்பதான் சர்ஜரி பண்ணுனேன். இது எதனால மேடம்? உங்களுக்கு பேபிஸ் இருக்கா? இல்ல, மேரேஜ்? மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். எவ்வளவு வருஷம் ஆச்சு? 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்களா? இல்ல மேடம், அது சர்ஜரி முடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கன்சீவ் ஆயிடலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் சர்ஜரி முடிச்சு 8 மந்த்ஸ் ஆச்சு, ரெகுலரா 25 டேஸ் ஒன்ஸ் தான் ஆயிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ 3 மந்த்ஸா வந்துதான் வந்து 20 டேஸ்ல ஆயிட்டு இருக்கு, ரொம்ப பெயினா இருக்கு. ரெண்டாவது வந்து 3 டேஸ்க்கு வந்து அந்த தண்ணி மாதிரி அந்த மாதிரி பிங்க் கலர் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கு. ஓகே,
20 டேஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் ஏர்லி சைக்கிள்ஸ் தான். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 21லேருந்து 28 டேஸ் 35 டேஸ் வரைக்கும் நார்மல் சைக்கிள்ஸ் தான். 20 டேஸ்க்கு கம்மியாக ஃப்ரீக்வெண்ட்டாக வருது அப்படின்னா நம்ம அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் சைக்கிள்ஸ் தான் பார்க்கணும். அது ஹார்மோன் சேஞ்சஸ்னால கூட இருக்கலாம் சரிங்களா, எவ்வளோ இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை அந்த பால் சுரக்கிற ஹார்மோன் ப்ரொலாக்டின் ஜாஸ்தியாக இருக்கனால இந்த மாதிரி அடிக்கடி சைக்கிள்ஸ் வரலாம் அவங்களுக்கு. இல்லைனா வேறு ஏதாவது ஹார்மோன்ஸு பாலிசிஸ்டிக் சேஞ்சஸ் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த பிரச்சனை வரலாம். ஹார்மோன் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் இப்போ உங்களுக்கு இந்த ஃபைப்ராய்டு எடுத்திருக்காங்கல்ல, மயமெக்டமி பண்ணனால சான்சஸ் இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக ட்ரை பண்ணி கன்சீவ் ஆக சான்சஸ் இருக்குது. பட் என்ன எப்படி இருக்குது, திருப்பி மயமெக்டமி பண்ணிட்ட பிறகு ஒரு முறை ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட பிளட்டு மிக்ஸ் ஆகி வர்றது நார்மல் கிடையாது. லோக்கலாக ஏதாவது இன்ஃபெக்ஷனாக இல்லை கர்ப்பப்பை வாயில் புண்ணு இருக்கா அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு உங்களோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 0444-459-4444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? செந்தில்குமார் பேசுறேங்க மேடம். சொல்லுங்க செந்தில்குமார், எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து மேடம். உங்களோட கேள்வி? குழந்தைங்க இந்த மாதிரி காது கேட்கறீங்க மேடம், அது குணப்படுத்த முடியுங்களா எப்படி என்ன? குழந்தையோட வயசு என்னங்க? 8 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே, நம்ம கூட காது மூக்கு தொண்டை மருத்துவன் இருக்காங்க டாக்டர் லக்ஷ்மணன், கேட்கலாம். செந்தில்குமார், இந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே காது கேட்காம இருக்குதா, அல்லது கொஞ்ச நாள் கழிச்சு சீழ் வந்ததுக்கு அப்புறம் காது கேட்காம இருக்கா? காலர் இனிப்பில் இல்லைங்க டாக்டர். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு 8 வயசில் காது கேட்காத பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரி கண்டிஷனில் காது கேட்கறதுக்கு வாய்ப்பு? காது கேட்காமல் இருக்கிறதுக்கு மேஜர் காரணம் வந்து காதில் சீழ் வந்து ஓட்ட போட்டு போகிறது தான் இந்தியாவில் மெயின் காரணம். அதுக்கு போக இன்னொரு மெயின் காரணம் இருக்குது, கஞ்சனிட்டலாக குழந்தை. இதை நான் திருப்பி திருப்பி ஒரு டிவிலையுமே சொல்லுவோம், அதாவது இந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுனால கஞ்சனிட்டலாக அந்த டிஃப்ரென்ஸ் வருது. அது முன்னாலே ரொம்ப ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கிடையாது, பெரும் அப்படியே என்ன சொல்லுவாங்கன்னா 7-8 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. இப்போ லேட்டஸ்ட்டு வே என்னென்னா, எவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி கன்ஜாயின் மேரேஜில் பண்ணுற எல்லா குழந்தைங்களும் உடனே டெஸ்ட் பண்ணும். இப்போ நிறைய டெஸ்ட்லாம் வந்திருக்கு, பெரான் வந்திருக்கு, ஓஇன்னு வந்திருக்கு, அதெல்லாம் பிறந்த உடனே பண்ணிடலாம். குழந்தை கோஆப்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பார்த்துட்டு அவங்களுக்கு காது நல்லா கேட்குதா இல்லையா அப்படின்னு. ஏன்னா காது ஒருத்தருக்கு நல்லா கேட்டால் தான் குழந்தை பேசும், இது வந்து ஒரு ஜென்ரல் ரூல். உள்ளுக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோதான் வெளியில் வரும் அப்படிமோ. நல்லா காது கேட்கலைன்னா குழந்தை கண்டிப்பாக நம்மளாக ஊமையாக்கிடுவோம். ஸோ அதனால் காது கேட்குறத டெஸ்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளவு சீக்கிரம் பிறந்த உடனே செக் பண்ணிட்டோன்னா உடனே மிஷின் வச்சிடலாம். இப்போல்லாம் மிஷின் நிறைய இருக்குது, மிஷின் வச்சுட்டோம்னா காது கேட்காம குழந்தை ஓரளவுக்கு 2 hours நார்மல் ஆயிடலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக காக்லர் இம்ப்ளான்னு ஒரு சர்ஜரி புதுசாக வந்திருக்கு, இந்த மிஷினே உள்ளுக்கு அப்படி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் எனவே இப்போ எல்லா ஸ்கீம்லையும் எல்லாம் வந்துருச்சு, அதனால் எவ்வளவு ஒரே ஒரு அட்வைஸே, பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் சீக்கிரமாக செக் பண்ணிடுங்க. ஒரு காலத்தில் எல்லோரும் கம்பைன்ட் ஃபேமிலி இருந்ததுனால எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க சீக்கிரம், தாத்தா பாட்டிலாம். இப்போ நம்ம சிங்கிளாக இருந்தால் கண்டுபிடிக்க மிஸ் பண்ணிடுறோம், அதனால் சீக்கிரமாக காது கேட்கும் திறன் குழந்தைக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஏர்லியாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ இன்புட் கொடுக்குறமோ அவளுக்கு அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி தான் அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் உங்களோட ஆரோக்கியம் குறித்த அறிவுக்கான இன்புட் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆரோக்கியம் அவுட்புட்டாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 0444-459-4444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசணும். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? கேள்வி வந்து அண்ணன் பையனுக்கு வந்து கேட்கணுங்க. ஓகே, உங்களோட பேர் சொல்லுங்க. பொன்மணிங்க. பொன்மணி, பொன்மணி உங்களோட கேள்வி சொல்லுங்க. அண்ணன் பையன் வந்து பிறந்து 1.5 வயசு ஆச்சுங்க. சொல்லுங்க. அப்ப பிறக்கும் போது வெயிட் கம்மியா தான் பிறந்தா அப்படிங்க? நீங்க தொடர்ந்து பேசலாம், நம்ம கூட டாக்டர் கார்த்திகேயன் இருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர். சொல்லுங்க. பையன் பிறந்து 1.5 வயசு ஆகுதுங்க, பிறக்கும்போது வெயிட் 1.59-1.69 இருந்துச்சுங்க. சரிம்மா. அது கண்ணு லைட்டா மாறுதுன்னு ஆயிருச்சுங்க இப்போ. ஓகே. பையன் இன்னும் பேசலைங்க. ஓகே. பேச மாட்டேங்கிறாப்படி, நிக்கிறதுக்கு லைட்டா தான் நிக்கிறாப்படிங்க, ஆளு உடம்பே இல்லைங்க, ஒல்லியா இருக்கிறாப்படி. ஓகே, இப்போ உங்க டவுட்ஸ் என்னமா? டவுட் வந்து இப்படி இருக்கலாங்களா, இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்களா? குழந்தைங்களுக்கு இது சில ப்ராப்ளம்ஸ்லாம் எக்ஸ்பெக்டட். ஸோ அந்த பாப்பாவை நம்ம யூஸ்வலாக அந்த வேக்சின் போடும்போது வெயிட்டு ப்ளஸ் டெவலப்மெண்ட் அசஸ்மெண்ட் அவங்க பீடியாட்ரிஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இப்போ 1.5 months, 2.5 months, 3.5 months, 9 months, 1 year, இப்போ 1.5 years ஆகுது. யூஸ்வலாக 1.5 years அட்லீஸ்ட் குழந்தை நிற்கணும், மோட்டார் வைஸை பேசுறது ஒன்று இல்லைனா இரண்டு வார்த்தைகள் பேச வேண்டும், ஹியரிங் எப்படி இருக்குது, விஷன் எப்படி இருக்குது, எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லை ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட டொமைனில் அஃபெக்ட் ஆயிருக்கான்றதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ப்ளஸ் பாப்பா வெயிட் கம்மியாக இருக்கிறதால, பிறந்தும் போது கம்மியாக இருக்கிறதால வெயிட் கெயினும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த டொமைனில் ஏதாவது குறிப்பிட்ட டொமைனில் மட்டும் அஃபெக்ட் ஆயிருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். இல்லை எல்லா டொமைன்லேயும் இருந்ததுன்னா கூட அசோசியேட்டடாக நியூரலஜிக்கலாக எப்படி இருக்குது, அதனோட டோன் சொல்லக்கூடியது எப்படி இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு ஃபிசியோதெரப்பி அது மாதிரி எதாவது தேவைப்படுமான்றதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு பீடியாட்ரிஷனை பார்த்துட்டு அவங்க நியூரலஜிஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பைன்டு ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான் இது பார்க்க முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக பீடியாட்ரிஷனோட ஆலோசனையும் தேவை, நீங்கள் நியூரலஜிஸ்ட்டையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், ஃபிசியோதெரப்பி தேவைப்படுதா இல்லை எல்லா விதமான அந்த ஸ்பெஷல் தெரப்பிஸும் தேவைப்படுதா அப்படிங்கிறது டாக்டர் சொல்லுவாங்கன்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கு விளக்கமான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் பிரியா பேசுகிறேங்க. சொல்லுங்கள் பிரியா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. உங்களோட கேள்வி? லேடி டாக்டர்கிட்ட பேசுனீங்க. நம்ம கூட டாக்டர் சண்முகப்பிரியா இருக்காங்க, நீங்க பேசலாம். ஹலோ, ஆ சொல்லுங்க பிரியா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேடம். எனக்கு மேரேஜே 1 இயர் ஆகுதுங்க மேம். நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே. அப்புறம் கருமுட்டையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னாங்க மேம். 14வது நாள்ல இருந்து நாங்க ஸ்கேன் பண்ணுவோம் மேம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஓகே. ஆனா 15வது நாள்ல எனக்கு ராப்சர் ஆச்சுன்னு சொன்னாங்க மேம். ஓகே. நார்மலா ஒரு கருமுட்டை எப்போ மேம் ராப்சர் ஆகுமோ இல்ல ஏதாச்சும் இது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு இது சைக்கிள் லெங்க், அதாவது பீரியட்ஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்க வரும் மேம்? எனக்கு 28 டேஸில் வந்துடும் மேம், 30 டேஸ் ஆகும் மேம். கரெக்டாக பீரியட்ஸ்லாம் கரெக்டாக கரெக்டாக இருக்குல்ல? ஓகே சார். பாலிசிஸ்டிக் சேஞ்சஸ் ப்ராப்ளம்னா அது கூட அந்த கருமுட்டை ரப்சர் ஆகலை அப்படின்னா தான் அது பெரிய ப்ராப்ளமு. மற்றபடி கருமுட்டை 18th day ரப்சர் ஆகுது, ஓகே, அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சில பேருக்கு 32-33 டேஸ் சைக்கிள் இருக்கிறது கூட நார்மல் தான். கரெக்டாக மெச்சூர் ஆகி ரப்சர் ஆகுதுன்னா ஓகே. நார்மலாக 28 days, 30 days சைக்கிள் இருக்கவங்களுக்கு 14th or 15th day ரப்சர் ஆகும். ஒரு 2-3 நாள் முன்ன பின்ன ரப்சர் ஆனால் பரவாயில்ல, பட் மெச்சூரிட்டி கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக 18-20 millimeter வரும்போது ரப்சர் ஆகணும். ப்ளஸ் கூட வந்து அந்த கர்ப்பப்பை எண்டோமெட்ரியம் சொல்லுவோம் இல்லையா, கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க சதையும் அதுக்கு ஏற்ற மாதிரி சரியாக ரெடி ஆனால் யூஸ்வலாக ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. வேறு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா? ஹார்மோன்ஸில் அந்த முட்டை ரெடியாகும் இல்லையா, அந்த குவாலிட்டி ஆஃப் எக்கு அதை டிட்டர்மைன் பண்ணுற ஹார்மோன்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்கள் ஹார்மோன் டெஸ்ட்டும் எதுக்கும் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே, டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங், உங்களோட பேர் சொல்லுங்கள். என் பேர் அப்துல் ரசீம் மேடம், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் அப்துல், உங்களோட கேள்வி என்ன? என்னோட மனைவிக்கு கர்ப்பப்பை எடுத்து 5 வருஷமாச்சு. ஓகே, அவங்களோட வயசு என்னங்க? அவங்க வயசு 52. நாங்கள் எலும்பு டாக்டர்கிட்ட பேசணும். ஓகே, நம்ம கூட டாக்டர் வினோத் கார்த்திக் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். வணக்கம் சார். எங்கள் மனைவிக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்தது லேப்ராஸ்கோபி மூலம் 4 வருஷமாச்சு. ஓகே. அதுக்கப்புறத்துலேருந்து கீழே உட்கார முடியல சார். இந்த L4 L5 ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு என்னென்ன எக்ஸ்ரேலாம் எடுத்தீங்களா? இருக்கும் எக்ஸ்ரேலாம் எடுத்தோம். L4 L5 ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம். சொன்னாங்களா டிஸ்க் லைட்டா வளைய இருக்குல்ல, டிஸ்க்ல ஒரு எலும்பு போய் அந்த சதையில குத்துது அப்படிங்கறாங்க, பேக் போன்ல உள்ள எலும்பு. ஓகே ஓகே. சோ இப்போ என்ன ட்ரீட்மென்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு? அதுக்கு ட்ரீட்மென்ட் டேப்லெட் கொடுத்தாங்க, பெயின் கில்லர் கொடுத்தாங்க, கொஞ்ச நாளைக்கு ரிலீஃபா இருக்கு, அப்புறம் மறுபடியும் பெயினா இருக்கு. அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும் சில டாக்டர் சொல்றாங்க, சில டாக்டர் ஆபரேஷன் வேண்டாம்னு சொல்றாங்க. இல்ல, அது ஆக்சுவலா வந்து எம்ஆர் அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபிசியோதெரபி என்ன நடுவுல பண்ணீங்களா எப்பனாச்சும்? இல்லை, கொஞ்சம் முன்னாடி பண்ணோம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பண்ணலாம். என்னென்ன ஃபிசியோதெரபி பண்ணீங்க? இது பேக் போனில் வச்சுருந்த அந்த இந்த சைடில் விழாவில் வச்சுது. என்ன புரியல என்னது? இந்த சைடில் ஒரு பெயின் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடுப்பு கிட்ட மட்டும் வச்சாங்க. பேடு மாதிரி வச்சாங்களா? ஆமாம். ஆ ஓகே, ஃபைன். வேறு ட்ராக்ஷன் நினச்சி போட்டாங்களா? ட்ராக்ஷன் போட்டாங்க சார், ஒரு தடவை போட்டிருக்கோம். ஓகே, ஒரு தடவைன்னா எத்தனை நாளைக்கு போட்டிங்க? ஒரு வாரம் போட்டிங்களா? அப்படியே எதுவும் கியூர் எதுவும் ஆகல? எக்ஸசைஸ் பண்றீங்களா? எக்ஸசைஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்ணல, எப்பவும் பண்ணிக்கிறேன். இல்ல, முதுகு தண்டுக்குன்னு தனி எக்ஸசைஸ் இருக்கு, அது பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன். இல்ல சார், பண்ணல. ஓகே, அது வேணா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே சரியா வரலனா வந்துட்டு நம்ம ஆபரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் அது சிவியாரிட்டின்னு ஒன்று இருக்கு, அது எவ்வளவு தூரம் விலகி இருக்குன்னு பாக்கணும். இல்ல, கன்சிடர்டா ட்ரீட் பண்ணாலும் பண்ணலாம்,
இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே டாக்டர், உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? புவனேஸ்வரி பேசுறேன், தஞ்சாவூர்ல இருந்து. சொல்லுங்க புவனேஸ்வரி, என்ன கேள்வி உங்களுக்கு? வீட்டுக்காருக்கு காதுல சலம் வந்துட்டே இருக்கு மேடம். காதுலீங்களா? காதுல. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. அவங்களுக்கு 47 வயசு ஆகுது. நம்ம கூட டாக்டர் லட்சுமணன் இருக்காங்க, காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர். கேட்கலாம் புவனேஸ்வரி. வணக்கம்மா, உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு நாளா சீல் வருது காதுல இருந்து? இப்பதான் ஒரு 20 நாளா இருக்கு சார். 20 நாளைக்கு குழந்தையில எதுவும் வந்திருக்கா? டேப்லெட் 10 நாளைக்கு கொடுத்திருந்தாங்க, அதெல்லாம் முழுஞ்சியும் சரியாவல, திரும்பி இருந்துகிட்டே இருக்கு. காது வந்து ஓட்ட நல்லா தெரியுது, அடைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சரிம்மா, அந்த பாருங்கம்மா, காதுல ஓட்ட விழுந்திருக்கு அப்படின்னா அது 20 நாள்ல வந்திருக்காது, முதல்ல கொஞ்ச நாளுக்கு இருந்திருக்கும் ஓட்ட. அப்ப நீங்க வந்து சரியா மருந்து சாப்பிடாதனாலோ சளி ரொம்ப பிடிக்காம பார்க்கம் இருந்தீங்கன்னா அப்பப்போ சீல் வந்து வந்து அந்த ஓட்டை பெருசாகிருக்கும். இப்போ பெருசாகிட்டதுக்கு அப்புறம் அது தானாக ஆறவே ஆறாது, இது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் மூடணும். இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னா அந்த சீல் எங்கே இருந்து வருது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். முக்கால்வாசி தொண்டையிலேருந்து சதையிலேருந்தோ அல்லது காதுக்கு பின்னால் ஒரு எலும்பு இருக்குது மாஸ்டாய்டு, அதிலேருந்தோ சீல் வரும். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுலேருந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்து அதையும் சேர்த்து ஆப்ரேட் பண்ணி இந்த காது பின்னால் இந்த ஜவ்வு இருக்குது இதே காதில் உள்ள ஜவ்வு மாதிரியே அதை எடுத்து அதை போட்டு ஆப்ரேட் பண்ணி மூடிடலாம். இது ஒன்றும் பெரிய வேலை, சாதாரண ஆப்ரேஷன் தான். நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் பண்ணி சீக்கிரம் மூடிடுங்க. மூடாமல் ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா வெளியில் உள்ள சவுண்டெல்லாம் காது உள்ளே போய் நரம்பு வீக்காகி காது கேட்கற சக்தி கம்மியாயிரும். என்னதான் ஓட்டம் மூணாலும் காது கேட்கற சக்தி கம்மியாயிரும். அதனால சீக்கிரமா செஞ்சுங்க. ஸோ மாத்திரை மருந்துகள் மட்டும் இல்லாம இதுக்கு சர்ஜரி நீங்க பண்ணீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே குறையும், குணம் அடையலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. நமக்கு டாக்டர் வைரவேல் இருக்காங்க, யூரோலஜிஸ்ட், சிறுநீரக மருத்துவ சிகிச்சை நிபுணர். டாக்டர், யூரின்ல பிளட் வரக்கூடிய கண்டிஷனுக்கான காரணங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். சாதாரணமாக ஒருவருக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தம் வந்தால் அதை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது என்பது தான் முக்கியமான ஒரு செய்தி. மிகவும் காமனாக இன்ஃபெக்ஷன், பாக்டீரியாக்கள் சிறுநீர் பையிலோ அல்லது சிறுநீரகத்திலோ பாக்டீரியாக்கள் வளருமானால் அது இரத்தத்தை வருவதற்கான முக்கியமான காரணமாகும். ஸோ அதனால் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கு சிறுநீரகத்தை சிறுநீர் பரிசோதனை செய்து கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவ்னஸ் டெஸ்ட் செய்து அதற்கு தகுந்த அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக் மாத்திரையை சாப்பிட வேண்டும். தென் சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தாலோ அல்லது சிறுநீர் பையில் கற்கள் இருந்தாலோ இதே போன்று ரத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுவும் எக்ஸ்ரேவோ அல்லது சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து எத்தனை கற்கள் இருக்கின்றன, எந்த இடத்தில் இருக்கின்றன என்று கண்டுபிடித்து அதற்கு தகுந்த உண்டான வைத்தியத்தை உடனடியாக செய்துவிட வேண்டும். ஓகே டாக்டர், நமக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. யூரின்ல பிளட் வரக்கூடிய கண்டிஷனுக்கான காரணங்கள் என்னென்ன, நம்ம அடுத்து என்ன மாதிரி பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி விளக்கமான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, சித்ரா திருப்பூர்லேருந்து பேசுறீங்க. சொல்லுங்க சித்ரா, உங்களோட கேள்வி என்ன? எங்க பாப்பாவுக்கு வந்து 3 வயசு கம்ப்ளீட் ஆயிடுதுங்க. சரிங்க. அவளுக்கு வந்து இப்ப அடிக்கடி வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு கேக்குறாளுங்க. ஓகே, நம்ம கூட டாக்டர் கார்த்திகேயன் இருக்காங்க, கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. 3 வயசு அடிக்கடி வயிற்று வலிக்குதுன்னு சொல்றீங்க, கூட வாமிட் அடிக்கடி வயிற்று மோசம் கொஞ்சம் அடிக்கடி போயிடுறாளுங்க, தினம் ஒரு 2 டைம் 3 டைம் போறாளுங்க. கூட வயிற்று வலிக்குதுன்னு சொல்றாங்க, வயிற்று வலிக்குதுன்னா உடனே மோசம் போறாளுங்க. அப்புறம் முட்டையெல்லாம் சேர மாட்டேங்குது, முட்டை கொடுத்தாலும் நான்வெஜ் எது கொடுத்தாலும் சேர மாட்டேங்குதுங்க, வாமிட் வந்துருது, அந்த மாதிரி ஆயிடுதுங்க. இல்ல, இப்ப குழந்தையோட எடை எவ்வளவுமா இருக்கு? எடை வந்து 13 கிலோ இருக்காளுங்க. சரி, ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு இந்த வயிற்று வலி? இப்போ ஒரு 2-3 மாசமா இருக்குதுங்க. ஒரு டைம் டாக்டர் கிட்ட போனதுக்கு வந்து குழந்தை டாக்டர் வந்து நெய் பால் முட்டை இது எதுவுமே கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. முட்டை அதிகமா கொடுக்கறது இல்லைங்க, அந்த நெய் லைட்டா சேர்த்துறீங்க, பால் சேர்த்துறீங்க. ஓகே. யூஸ்வலா குழந்தையோட 3 வயது 13-14 கிலோ வெயிட் நார்மலான வெயிட் தான். இன்னொன்று, இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 3 மாசமா இருக்குன்னு சொல்றாங்க, கூட வாமிட்டிங் வந்து சில உணவுகளுக்கு மட்டும் வருதுன்றாங்க. இது நிறைய காரணங்கள் இருக்குது, பட் காமனாக அந்த ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ரிஃப்ளெக்ஸ் கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸாக இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி டயட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும், ஆயிலி ஃபுட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஸ்பைசி ஃபுட்ஸ் அந்த ஜங்க் ஃபுட்ஸ் அந்த லேஸ் சிப்ஸ் அந்த மாதிரி குரூப்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்டர். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இதை தவிர சில நேரத்தில் வாம் இன்ஃபெஸ்டேஷனாலையும் இது மாதிரி வரலாம். ஸோ டிவார்மிங் ஒன்று பண்ணலாம் குழந்தைக்கு, அதுக்கு
இதுக்கு மேலேயும் ஃபார் எக்ஸாம்பிள் இது மேலேயும் இது மேலே பண்ணியும் குழந்தையோட வயிறு வலி கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருந்ததுன்னா போயிட்டு எக்ஸாம் ஒரு பீடியாட்ரிஷன்ட்ட இல்லை ஜென்ரல் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அப்டமினல் எக்ஸாமினேஷன் வைஸ் வேறு ஏதாவது கூட அசோசியேட்டடாக பேலர் அது மாதிரி வேறு ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர், உங்களுக்கு விளக்கமான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஆ வணக்கம் மேடம், நான் ரம்யா பேசுகிறேன், கோயம்புத்தூர்லேருந்து. சொல்லுங்கள் ரம்யா, உங்களோட கேள்வி என்ன? ஆக்சுவலாக நான் ரெண்டு பேர் கேட்கணும், அப்பாவுக்கும் அம்மாவுக்கு. எலிமினல் டாக்டர்கிட்ட பேசணும். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஆ ஓகே. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு கழுத்துலேயும் கையிலையும் வலி இருந்துகிட்டே இருக்கு, அந்த இடமே வீங்கி இருக்கு. அவங்களோட வயசு என்ன சொல்லுங்க? அவங்களுக்கு ஒரு 50 ஆகுது. ஓகே, நமக்கு டாக்டர் வினோத் கார்த்திக் இருக்காங்க. ஆ சொல்லுங்கம்மா. அதான் சார், அம்மாவுக்கு கழுத்துல பின்னாடி வீக்கம் இருந்துகிட்டே இருக்கு, கையும் வீங்குது. மருத்து போற மாதிரி இருக்கா இல்ல எப்படி? சத்தமா பேசுங்க, புரியல என்னது. ஓகே, இதுக்கு இப்போ என்னென்ன எடுத்திருக்கீங்க, மாத்திரைகள் என்ன எடுத்திருக்கீங்க இல்லை எப்படி, இல்லை ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கீங்களா, எக்ஸ்ரே மாதிரி எம்ஆர்ஐ என்ன பண்ணியிருக்கீங்களா? எடுத்தோம் சார், பட் அதில் வந்து எலும் போன் கிட்ட வந்து ஸ்வெல் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க, மற்றபடி எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க. என்னங்க போனு கீழே போன் வந்து ஸ்வெல் ஆயிருக்கு அப்படின்றாங்க, வீக்கம் இருக்கு அப்படின்னு. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம்.